பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். சரி, இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான தகவல் தான். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி மாதம்னா வெறும் அம்மனுக்கு மட்டும் உகந்தது கிடையாது, குலதெய்வத்துக்கும் உகந்த மாதம் தான் இது. குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். சரி, என்ன செய்யணும், குலதெய்வம் கோயிலுக்கு என்ன செஞ்சோன்னா நமக்கு பலனளிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, எந்த தெய்வம் பிடிச்ச தெய்வம் எதை கும்பிடுறீங்கனாலும் சரி, ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அதுவும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்க, உங்கள் கையால் சமைச்சு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் மன மகிழ்ச்சியாகி உங்களுடைய கர்ம வினைகள்லாம் குறைச்சி உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. சரி, அன்னதானம் உங்கள் கைகளால் கொடுக்க முடியாதவங்க என்ன செய்கிறீங்கன்னா, அன்னதானத்துக்குரிய பொருட்களை வாங்கி கொடுங்க. பணமாக வந்து தயவு செஞ்சு அன்னதானத்துக்குன்னு கொடுக்காதீங்க. அன்னதானத்துக்கு பணமாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பலன் அளிக்காது. ஸோ அன்னதானம் கூடத்தில் வந்து நீங்கள் தாராளமாக அரிசியாகவோ பருப்பாகவோ அல்லது மற்ற மளிகை பொருட்களாகவோ நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ அன்னதானத்துக்கு பொருட்களாக வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும். ஸோ பணமாக தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அடுத்தது, இந்த குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னதானம் செய்கிறீங்க, ஓகே, அந்த சாப்பாட்டை வந்து உண்ட பசியாறு மக்கள் மகிழ்ந்து குலதெய்வம் வந்து அதை பார்த்து உங்களை வந்து வாழ்த்துவாங்க. அதே போல் உங்கள் கஷ்டங்களையும் குறைக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து குலதெய்வத்துக்கு நம்ம செய்கிற ஒரு கடமை. ஸோ குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக குலதெய்வம் வந்து திகழ்ந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது உங்களால் முடிந்த அன்னதானத்தை வழங்கி பாருங்கள். உங்களுக்கு பலன்கள் வந்து வெகு விரைவில் கிடைக்கும். இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.